ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் கார்த்திக் துருவ மகடம்லேருந்து. ஸோ ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ப்ளஸ் வீக் சிக்ஸுக்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம துருவ அகாடமி சார்பாக ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்ற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 வாரங்கள் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5 வாரத்தில் 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்டை வந்து சரியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதற்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம வெளியிடுறோம், ஓகேங்களா? வீக் 5க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் தான். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் அடுத்தடுத்தது என்ன தரலாம் அப்படிங்கிறது எங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் நிறையா நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ரேங்க் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி ஈவினிங் 4 மணி வரையும் எடுத்த ரிப்போர்ட், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் ஸ்டூடெண்ட் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் நம்ம நிறையா இன்க்ளூட் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வீக் 5 வரையும் நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஓவராலாக முடிச்சிருக்கோம், 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஓவராலாக முடிச்சிருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு 16 லெசன் கிட்டே முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? அதேமாதிரி சார், நான் இப்போ சார் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன், நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீக் 1லேருந்து வீக் 5 வரையும் நம்ம டெலகிராம் சேனலில் அதுக்குண்டான போர்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து PDF எல்லாமே இருக்க தான் போகுது. உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் அந்த டாப்பிக்லாம் எடுத்து முடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுவரையும் நம்ம முடித்த டாபிக் வந்து இது தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வீக் 6லேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வீக் 5க்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் ப்ளஸ் வந்து ஆன்சர் கீ ரெண்டுமே இந்த வீடியோ பதிவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வீக் 6க்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வாரம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 1st லெசன்லேருந்து 5வது லெசன் வரையும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? முதல் 5 இயல் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், முகலாய பேரரசு ப்ளஸ் வந்து தேசியம் காந்திய காலகட்டம், இந்த 2 லெசன் பார்க்க போகிறோம். ஜாகிரஃபிலேருந்து 1 லெசன், கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜாகிரஃபியில் 1 லெசன் வந்து பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரையும் 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் முதல் 5 இயல் பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜாகிரஃபியில் 1 லெசன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வீக் 6க்கு உண்டான போர்ஷன். ஸோ இந்த வீக் 6க்கு உண்டான போர்ஷன் PDF வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதற்குண்டான மெட்டீரியல், நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ப்ளஸ் டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒன்று தான், ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு நடுவில் வந்து கேப் விட்டுறாதீங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நாளுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அது போதும், ஓகேங்களா? நம்ம ஈஸியாக படித்து கொண்டு வந்துடலாம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ அடுத்த வாரத்துக்கு உண்டான போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவ மகடமிலிருந்து கார்த்திக்.